நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் தென்மேற்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் தற்பொழுது வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்மண்டலமானது இன்று மே இருபத்தி ஐந்து மதியத்திற்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமாகவும் இன்று இரவுக்குள் ரீமால் புயலாகவும் நாளை தீவிர ரீமால் புயலாகவும் உருவெடுத்து நாளை மே இருபத்தி ஆறு மாலை இரவிலே கொல்கத்தாவிற்கு தெற்கு புறமாக வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்க மாநிலத்தின் தெற்கு பகுதி வழியாக மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் ஊடாக கடந்து அசாம் மேகாலயா மற்றும் சிக்கிம் பூட்டான் நாடு ஆகிய பகுதிகள் வழியாக அது இமயமலை பகுதியை நோக்கி நகர்ந்து செயலிழக்க இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க அதாவது மேற்கு வங்க மாநிலத்திற்கும் வங்கதேசத்திற்கும் வெள்ளப்பெருக்கை கொடுத்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் அஸ்ஸாம் மேகாலயா பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கை கொடுத்து மேற்கு வங்க மாநிலத்தின் வடக்கு பகுதிக்கு வெள்ளப்பெருக்கை கொடுத்து சிக்கிம் மற்றும் அண்டை நாடாம் பூட்டான் வரைக்கும் மழைப்பொழிவு வெள்ளப்பெருக்கை கொடுத்து அருணாச்சல பிரதேசம் சென்று செயலெடுக்கும் அடுத்தபடியாக அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி என்னாச்சுன்னா நேற்றைக்கு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வந்து வங்கக்கடலிலே தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் மேற்கு நோக்கி கிழக்கு நோக்கி வரவில்லை அது செயலிடுந்து வளிமண்டலத்தில் ஆயிரத்தி எண்ணூறு மீட்டரில் இருந்து மூவாயிரத்தி இரநூறு மீட்டர் உயரத்திற்கு உயர்ந்து ஏற்கனவே அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருந்த வடி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியோடு இணைந்து அரபிக்கடலிலே மேலடுக்கு சுழற்சியாக ஒன்றிணைந்த சுழற்சியாக அரபிக்கடலிலே நீடித்து கொண்டிருக்கிறது ஆக அரபிக்கடல் சுழற்சி மேலடுக்கு சுழற்சியாக தென்மேற்கு பருவமழையை திசை மாற்ற அமைப்பாக அங்கே இருக்கும் வங்கக்கடல் நோக்கி ஒரு மேலடுக்கு சுழற்சி வரவில்லை வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருந்த புயலும் விலகி போகிறது இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வெப்பம் மழை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும் ரெண்டு நாளைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் கன்னியாகுமரி மழை தூத்துக்குடி தெற்கு வரைக்கும் அதாவது திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதி வரைக்கும் சாரலை கொடுக்கும் தூக்கு தூத்துக்குடி மாவட்டத்தோட திருச்செந்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரத்துக்கு சாரலை கொடுக்கும் கன்னியாகுமரிக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் திருநெல்வேலி தென்காசிக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கொடுக்கும் குற்றாலம் செங்கோட்டை பகுதிக்கு அடுத்தபடியாக குத்து விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிக்கு ஒரு இதமான வெப்பத்தையும் திருநெல்வேலி மாவட்டத்தோட சாரி மன்னிக்கவும் தேனி மாவட்ட பகுதிகளுக்கு சாரலையும் கொடைக்கானலுக்கு சாரலையும் வால்பாரி மற்றும் உடுமலைப்பேட்டை பகுதிக்கு ஒரு விதமான வெப்பத்தையும் சூழலையும் எப்பையாவது சாரலையும் நீலகிரி வால்பாரி இடைப்பட்ட கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு வாரத்திற்கு ஒரு இதமான வெப்பநிலையும் எப்பொழுதாவது சூழலையும் ஒரு சாரலையும் எப்பொழுதாவது கொடுக்கும் இந்த தூரல் சாரலை கொடுத்து விரண்ட காற்றாக அதாவது ஒரு ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலடுந்து ஈரப்பதமற்ற காற்றாக மாறி தரைக்காற்று வெப்பமடைந்து சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோர நோக்கி வரும் வடகடலோர கடலோரப் பகுதியிலிருந்து உள்காற்று மாலையில் நுழையும் இதனால் கடலோரத்தை விட உள்ளே வெப்ப அலை குவிக்கப்படும் மீனம்பாக்கம் சென்னையை பொறுத்தவரைக்கும் மீனம்பாக்கம் நேற்றைக்கே நூற்றி ரெண்டு நூற்றி மூணாகிவிட்டது நேற்றைக்கே இந்த வானிலை மாற்றம் காரணமாக அந்த காற்று சுழற்சி வராத காரணமாக ஆக வருவதற்கு வாய்ப்பில்லாத காரணத்தினால் கண்டிப்பாக இன்றைக்கு நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு கூட எட்டிவிடும் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு இந்த வெப்ப அலை வெப்பம் இந்த சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வடக்கு பகுதி திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து அப்படியே இந்த வட கிழக்கு பகுதி விழுப்புரம் மாவட்ட வடக்கு பகுதி கிழக்கு பகுதி திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கு பகுதி கிழக்கு பகுதி அப்படியே திருப்பத்தூர் மாவட்டம் வடக்கு கிழக்கு பகுதியிலேருந்து அதிகபட்ச வெப்பமாக காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் மீனம்பாக்கம் இந்த பகுதி உச்சபட்ச வெப்பத்தை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதை விட கூடுதலாக ஆந்திர மாநிலத்தோட திருப்பதி சித்தூர் இந்த பகுதி நெல்லூர்லாம் இன்னும் அதிகம் கூடுதல் வெப்பத்தை பெறும் ஒரு வாரத்துக்கு மீண்டும் ஒரு கோடை மாலை இரவில் ஆங்காங்கே மழை வரலாம் ஒரு சில இடங்களில் தான் இருக்கும் வடகடலோரத்துக்கு இருக்கும் வட உள் மாவட்டங்களுக்கு இருக்கும் ஒரு சில இடங்களில் இருக்கும் அதற்கு முன் வெப்பம் வெப்ப அலை பகலில் மதியத்தில் உச்சபட்ச வெப்பம் என்பது மதியம் இரண்டரை மணி மூணு மூன்றரை மணி வரைக்கும் இருக்கும் மாலை வரைக்கும் பெரும்பாலும் இரண்டுலேருந்து நாலு மணி வரைக்கும் உச்சபட்ச வெப்பத்தை பெறும் புழுக்கம் அதிகமாக இருக்கும் இது தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை உருவாக்கக்கூடிய இந்த சுழற்சி அரபிக்கடலில் தொடர்ந்து நீடித்து கொண்டு இருந்து முப்பத்தி ஓராந்தேதி தென்மேற்கு பருவக்காற்றை கேரளாவுக்கு கொண்டு வந்துடும் தென்மேற்கு பருவமழையை தொடக்கினோம் ஆனால் அந்த தொடக்கம் என்பது ஒரு வலுவில்லாமல் கேரள கடலோரம் மட்டும் கேரளாவிற்கு மட்டும் தென்மேற்கு பருவமழையை தொடக்கம் தமிழ்நாட்டுக்கு ஒரு இதமான வெப்பத்தை கொடுக்க தொடங்கும் ஆனால் அந்த வெப்பம் வருவது இதமான வெப்பமாக இருந்தாலும் அது வெப்பமடைந்த காற்றாகத்தான் தொடர்ந்து மூணாம் தேதி வரைக்கும் சென்னைக்கு இருக்கும் மூன்றாம் தேதி வரைக்கும் சென்னைக்கு வடகடலோரத்திற்கு வட உள் பகுதிகளுக்கு வடகடலோர மாவட்டங்களின் உள்பகுதி மற்றும் வட உள் மாவட்ட பகுதி இந்த பகுதிகளுக்கு கொஞ்சம் வெப்பம் கூடுதலாக இருக்கும் மூன்றாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் ஐந்து ஆறு தேதிகளில் தீவிரமடையும் போது வெப்பம் நன்றாக குறைந்துடும் அது வரைக்கும் ஒரு வாரத்துக்கு வெப்பம் உயரும் அதாவது ரீமால் புயல் கொல்கத்தா நோக்கி அனல் காற்று சென்னை நோக்கி புரியுதுங்களா இதனால் ஒரு அசௌரியம் இருக்கும் இந்த வடகடல் உரத்திற்கு அது ஒரு வாரம் அனுபவித்தான் ஆகணும் மீண்டும் ஒரு ஆனால் தென் மாவட்டங்களுக்கெல்லாம் இதமான வெப்பம் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இதமான வெப்பம் இருக்கும் அனல் ஈரோடெல்லாம் அனல் கிடையாது ஈரோட்டுக்கு அனல் விலகி ஈரோட்டுக்கு அனல் வராது அதேபோல் பரமத்தி வேலூருக்குன்னு அனல் வராது அடுத்தபடியே தென்மேற்கு புறமழை ஜூன் முப்பத்தொன்னாந்தேதி தொடங்கினோம் தொடங்கி சரி மன்னிக்கவும் மே முப்பத்தி ஒன்றாந்தேதி மன்னிக்கவும் மே முப்பத்தொன்னாந்தேதி தொடங்கினோம் தென்மேற்கு பொருவமழை ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோடு நிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலை தாண்டி இங்கே வராது அதற்கு பிறகு மே மாத இறுதிக்கு பிறகு தொடங்க அது இறுதியில் தொடங்கக்கூடிய அந்த நிகழ்வு வந்து ஒரு நாலு நாள் கேரளாவுக்கு மழை கொடுத்துட்டு அப்புறம் ஜூன் அஞ்சாந்தேதிக்கு மேலே தீவிரமடையும் இரண்டாவது வாரத்தில் நல்லா தீவிரமடையும் ஆக தீவிரம் லே அடையுமே தவிர தொடங்கிவிடும் இரண்டாவது வாரத்திலேருந்து தீவிரம் கொடுத்து அது ஒரு வலுவான நிகழ்வாகி விலகி போகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை கொஞ்சம் குறஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு மீண்டும் அடுத்த நிகழ்வு வந்து தீவிரமாயிடும் ஒரு ஸ்ட்ராங்கான தென்மேற்குப் மழை தொடக்கம் தீவிரம் இல்லாமல் இருக்கும் அடுத்தது இரண்டாவது வாரத்திலிருந்து தீவிரமடையும் மூன்றாவது நான்காவது வாரம் மிகச்சிறப்பான ஒரு தீவிர தென்மேற்குப் பொறுவழியை கொடுக்கும் இரண்டாவது ரெண் முதல் வாரத்தின் பின்பகுதியில் கொஞ்சம் தீவிரம் ரெண்டாவது வாரத்தில் இன்னும் கொஞ்சம் தீவிரம் மூணாவது வாரத்திலேருந்து நல்ல தீவிரமாக இருக்கும் தென்மேற்குப் பொருள் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலங்களுக்கு எல்லாமே இரண்டாவது வாரத்திலேருந்து தீவிரமாக இருக்கும் அதை விட மூன்று ஜூலை ஆகஸ்ட் இதில் நல்ல தீவிரமாக இருக்கும் அதில் பிரச்சனை ஒன்றும் கிடையாது தொடக்கம் தொடக்கம் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது தொடக்கம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு நாலஞ்சு நாளில் அது கிளீராகி அப்புறம் ரெண்டாவது வாரத்திலேருந்து நல்லா ஆகிடும் மூன்றாவது நான்கு அவரெலாம் நல்ல மழைப்பிடிவு கொடுக்க போகுது தமிழ்நாட்டிற்கும் வெப்பசன மழையோட தெரிஞ்ச தென்மேற்கு பொறுமுறையும் காற்று சுழற்சி நடந்த தென்மேற்கு பொறுமுறையும் ஜூன் இரண்டாவது வாரத்திலேருந்து தான் கொடுக்கும் முதல் வாரத்தில் பெருசாக இருக்காது ரெண்டாவது வாரத்திலேருந்து கொடுக்கும் மூன்றாம் தேதி வரைக்கும் சென்னைக்கு வெப்ப அலை இருக்குது தேதி வரைக்கும் ஜூன் மூன்று வரைக்கும் ஜூன் மூணுக்கு அப்புறம் வெப்பம் குனைந்து அப்புறம் இதமான வெப்பம் அதாவது சாதாரணமான வெப்பம் நூறு டிகிரி கீழே குறைஞ்சி அப்புறம் அப்படியே நூறு டிகிரிக்காக ஒட்டியே அந்த தூமம் முப்பத்தி ஏழு முப்பத்தாறு அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் தான் ஒரு முப்பத்தி ஐந்துக்கு குறையும் உடனடியாக இந்த வடகடலோரத்திற்கு ஒரு குளிர்ந்த சிதோன்ற கிடையாது உயர்ந்து பிறகு வெப்பம் படிப்படியாக முதல் வாரத்தில் குறையும் ரெண்டாவது வாரத்தில் தான் நல்லாவே குறையும் சென்னை திருவள்ளூருக்கு இந்த வெப்பம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முதல் வாரத்தில் தொடங்கக்கூடிய தென்மேற்கு பொறுமழை முப்பத்தொன்னாந்தே தொடங்குது முதல் வாரத்தில் மெல்ல கேரளாவிலேருந்து வந்து முதல் வாரத்தின் இறுதியில் ரெண்டாவது வாரத்தில் தான் தீவிரமடையும் மூன்றாவது வாரத்தில் சிறப்பான தென்மேற்கு முறைமழை அணைகளை நிரப்பு மழை ஆகஸ்ட் செப்டம்பர் ஒரு தென்மேற்கு பொறமழை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தான் இருக்கும் தாமதம் அதாவது தீவிரம் தாமதம் தொடங்கிவிடும் இரண்டாவது வாரத்திலேருந்து தீவிரம் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கும் அந்த வெப்பசன மழை காற்று சுழற்சி மழையெல்லாம் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரத்திலருந்துலாம் இருந்துகிட்ருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே அது தொடர்பான எப்படிப்பட்ட அது ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்கேன் இதில் என்ன மாற்றம்னால் தொடக்கம் இருக்கும் தீவிரம் இல்லாமல் இருக்கும் அப்புறம் படிப்படியாக தீவிரம் அடையும் சென்னைக்கு வெப்பம் உயருது அவ்வளோதான் அது மு மூணாந்தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் படிப்படியாக ஆனால் மூணாந்தேதி வரைக்கும் கூடுதலாக இருக்கும் இதுதான் சுருக்கம் நன்றி